ஹலோ ஹாய் அண்ட் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இதோ உங்கள் அனிமே உலகம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு டக்கு டக்குன்னு வரும். அது மட்டும் இல்லாமல் நான் லாஸ்ட்டாக போட்ட நிசக்கை அனிமையோட எண்டிங்கை நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா அதையும் போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்கள் முதல்ல நிசக்கையோட அனிமே முதல்ல பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இதை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நிசக்காயை பற்றியே உங்களுக்கு தெரியலன்னா நிசக்காய் அனிமே ரிவ்யூன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன செக்மெண்ட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 90 செக்மெண்ட் தான். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கபேட்டா வீடியோ தான். இந்த வீடியோவும் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கபேட்டா நிறைய ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் போட்டிருக்கேன், அதை போய் செக் பண்ணிட்டு இங்கே வாங்க. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். எப்போவுமே கபேட்டாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கபேட்டானா யார் அப்படிங்கிறத இன்ட்ரடக்ஷன் எல்லாம் சொல்லுவேன். பட் இவ்வளோ நாளாக நீங்கள் கபேட்டா ஃபாலோ பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் சொல்லவே தேவையில்லை. ஸோ நம்ம டைரெக்டாகவே இந்த வீடியோவில் உள்ளே போயிடுவோம். நம்ம லாஸ்ட்டாக கபேட்டா வீடியோவில் என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா ஸ்டெல்லாரோட ஸ்காலர்ஷிப் யாருக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் சும்மா வெறி கொண்டு ரேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபைனலாக அந்த டைம் அட்டாக் தான் கீ அப்படிங்கிறதுனால எல்லாருமே ரொம்ப ஸ்பீடாகவே ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அதில் ஃபைனலாக ஷிபா அண்ட் கபேட்டா ரெண்டு பேருமே 1.45.913 அப்படிங்கிற ஒரு டைமிங்கை பிடிக்கிறாங்க. இதில் யாருக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். அவங்க அந்த ஸ்காலர்ஷிப் எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறது வந்து ஒரு லாஸ்ட்டாக ஒரு ஃபைனல் இன்டர்வியூ மாதிரி ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் கபேட்டா கிட்ட கேட்குறாங்க, இப்போவும் ஃபஸ்ட் டைமாக தான் ஓட்டுறியா, இதுக்கு முன்னாடி நீ இந்த ட்ராக்ல ஓட்டி பார்க்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம், நான் இதில் ஃபஸ்ட் டைமாக தான் ஓட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ என்ன ரிசல்ட் வந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்குவே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு ஆமாம், நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன், இருந்தாலும் இந்த ஒரு மிஷினை ஓட்டுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஸோ நான் இன்னும் ரேஸ் ஓட்ட ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த இன்டர்வியூ முடிஞ்சிட்டு அந்த இன்டர்வியூ பண்ணவங்க எல்லாருமே கூடி பார்த்துட்டு ஒரு ரிசல்ட்டை எடுக்கிறாங்க. அப்புறமா அந்த கேண்டிடேட்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி உட்கார வைக்கிறாங்க. அப்புறமா சொல்கிறாங்க, இந்த எஃப்எஸ்ஆர்எஸோட ஸ்காலர்ஷிப் யாருக்கு போக போகுது அப்படின்னா ஷிபாக்கு தான் அப்படிங்கிற மாதிரி. ஷிபா சும்மா துள்ளி குதிக்கிறாப்புல. அப்புறமா அவங்க சொல்கிறாங்க, இந்த செலெக்ஷனில் நாங்கள் கடைசியாக ரெண்டு பேரை நேரோ பண்ணோம், எங்களுக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய வாக்குவாதம் உருவாச்சு, பட் ஃபைனலாக நான் தான் டிசைட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அந்த சீஃப் சொல்கிறாரு. கபேட்டா இந்த பக்கம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு, நான் கிராஷ் பண்ணேன், அது தப்பு தான், இந்த ரிசல்ட்டை நான் முன்னாடியே எதிர்பார்த்துருக்கணும், என் மேலே இவங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அதுக்கு காரணமே நான் தான், இதை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு இவ்வளோ லேட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. கபேட்டா அவங்க அப்பாக்கிட்டேயும் நோபுக்கிட்டேயும் சொல்கிறாரு, நான் செலக்ட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு மேலே என்னால் ஷிபா கூடயும் ரேஸ் பண்ண முடியாது, மினமாட்டோ கூடயும் ரேஸ் பண்ண முடியாது, இல்லை நான் அவங்க கூட தோத்ததாகவே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அவங்க மூணு பேராலையுமே அந்த கண்ணீரை அடக்க முடியல, எல்லாருமே அழுவ ஆரம்பிக்கிறாங்க. இவங்க இந்த பக்கம் அழுதுட்டுருக்க அந்த இன்டர்வியூ பண்ணுற ஒரு ஸ்காலர்ஷிப் மெம்பர் ஒருத்தர் வராரு. அவர் இங்கே வந்துட்டு, டைரா நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இங்கே நாங்கள் எப்படி ஒரு ஃபார்முலா ஸ்டெல்லர் ரேஸில் கலந்துக்கிறோமோ அதே மாதிரி எங்களுக்கு ஒரு ரைவலும் இருக்காங்க, அவங்க ஒரு ப்ரைவேட் டீம் தான், பட் அவங்களும் ஒரு டிரைவரை தேடிட்டு தான் இருக்காங்க, உன் ரேஸை இன்றைக்கி பார்த்துருக்காங்க, பார்த்துட்டு அவங்க டீமில் உன்னை ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உனக்கு ஓகேவா அப்படிங்கிறாரு. கபேட்டா செகண்ட் தாட்டே இல்லாமல் கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அவர் இதெல்லாம் சொல்லிட்டு அந்த பக்கம் போகிறதுக்குள்ளே இன்னொருத்தங்க வராரு. அவர் யாருன்னு பார்த்தா ஒரு ரிப்போர்ட்டரு, கபேட்டாவோட மிகப்பெரிய ஃபேன் அவர். அவர் வந்துட்டு, நீ கார்ட்டிங்கை விட்டு இன்னும் ரிட்டையர் ஆகலை கபேட்டா அப்படிங்கிறாரு. உனக்கு இப்போ வெறும் 15 வயசு தான் ஆகுது, நீ 16 வயசு அப்போ தான் ஃபார்முலா ஸ்டெல்லாரில் கலந்துக்க முடியும், ஸோ அது வரைக்கும் கார்ட்டிங்கை விட்டு குவிட் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது உடனே கபேட்டா இருந்துட்டு, எங்கள் கார்ட் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. கவலைப்படாத, அதுக்கு இவர் உனக்கு ஸ்பான்சர் பண்ணுவார் அப்படின்ட்டு இன்னொருத்தர் காட்டுறாரு. இப்போ கபேட்டாக்கு ஒரே கலர் ரெண்டு மாங்கா அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் கார்ட்டிங்கும் ஓகே ஆயிடுச்சு, அதே மாதிரி இந்த ஃபார்முலா ஸ்டெல்லாரும் ஓகே ஆயிடுச்சு. அந்த கார்ட்டிங் சாம்பியன்ஷிப்பில் ஷிபாவும் கிடையாது, அதே மாதிரி மினமாட்டோவும் கிடையாது, ஸோ வேறு யாரும் அங்கே கபேட்டாக்கு டஃப் கொடுக்கறதுக்கு இருக்காங்க. கபேட்டா ரேஸோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் போல் பொசிஷன்லேயே கம்ப்ளீட் பண்ணுறாரு, அசால்ட்டாக வின்னும் ஆகிறாரு. அதே மாதிரி அந்த ப்ரைவேட் டீம்லேயும் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் அவருக்கும் இன்னொரு டிரைவருக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் போக போக இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஃபைனலாக கபேட்டாக்குன்னு ஒரு தனியான ஒரு ஃபார்முலா ஸ்டைலர் கார் ரெடி ஆகுது, அவர் டெபட் ரேஸும் வருது. அந்த ரேஸில் கபேட்டாவோட ரைவல்ஸான எல்லாருமே இருக்காங்க, மினமாட்டோ, ஷிபா, ஏன் ஹட்டா கூட இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரேஸுக்கு முன்னாடி ஃப்ரீ ரன் ஆரம்பிக்குது. ஃப்ரீ ரன்லேயே கபேட்டாக்கும் ஷிபாக்கும் ஒரு மிகப்பெரிய மோதல் ஆரம்பிக்குது. ரெண்டு பேருமே யாருக்கும் விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. இவங்க ரெண்டு பேரும் இப்படி இன்டென்ஸாக இந்த பக்கம் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்க அந்த பக்கம் மினமாட்டோ வராரு. சும்மா அசால்ட்டாக இவங்க ரெண்டு பேர்த்தையுமே ஓவர்டேக் பண்ணிட்டு போகிறாரு. அதை பார்த்தா நமக்கே அங்கிட்டு போய் விளையாடுங்கடா தம்பிங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இவர் இப்படி முந்திட்டு போனவொடனே அந்த ட்ராக்ல இருக்கிற எல்லாருமே வந்துட்டு ரொம்ப இன்டென்ஸாக மோத ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்தோட டைமிங்கும் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஃபைனலாக அந்த ஃப்ரீ ரன் முடியுது. கபேட்டா அண்ட் ஷிபா போராடி 44 செகண்ட் ரேஞ்சில் இருக்காங்க. பட் அந்த பக்கம் மினமாட்டோ மட்டும் தனியாக தெரிகிறாரு, 40 செகண்ட் ரேஞ்ச். அந்த ஃப்ரீ ரனில் ஃபஸ்ட்டு 3 பொசிஷன்ஸை பிடிச்சிருக்கிறது மூணுமே வந்து சாம்ஸ் தான், மினமாட்டோ, இஷிஹாரா, ஷிபா. கபேட்டா இப்போ 4th பிளேஸில் இருக்காரு. கபேட்டாவே நம்ம இன்னும் மினமாட்டோவை பிடிக்கிறதுக்கு இன்னும் ரொம்ப தூரம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த பக்கம் மினமாட்டோ வந்துட்டு, 44 செகண்ட் ரேஞ்சா, உன்னால் இதை விட நல்லா பண்ண முடியும்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு கபேட்டா இருந்துட்டு, நானும் இன்னும் சாட்டிஸ்ஃபை ஆகலை, இந்த ஃபைட்டே இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு.
சரி கபேட்டா வெர்சஸ் மினமாட்டோ ஃபைனலாக பார்த்துடலாம் அப்படின்னு நம்ம எல்லாருமே ரொம்ப ஆவலோட இருந்தா அப்பவும் உங்களை பார்க்க விட மாட்டோம்டான்னு அங்கேயும் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. மினமாட்டோவுக்கு இட்டாலியிலேருந்து கால் வந்திருக்கு. ஃபார்முலா யூரோவில் அவரை கலந்துக்க சொல்லி கேட்டு என்னதான் இட்டாலியிலேருந்தே கால் வந்திருந்தாலும் மினமாட்டோவுக்கும் கபேட்டாவோட பேட்டில் பண்ணும் அப்படிங்கிற அவர் ஆசை இருக்க தானே செய்யும். ஸோ இங்கே சொல்கிறாரு எனக்கு இன்னும் ஒரு சின்ன விஷயம் பாக்கி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவங்க அதெல்லாம் இல்லை இதுதான் உனக்கு முக்கியம் உடனே கிளம்பு அப்படிங்கிற மாதிரி இவரை அனுப்பிச்சு விட்டுறாங்க. இந்த பக்கம் குவாலிஃபயர் நடந்துகிட்ருக்கு. இந்த குவாலிஃபயரை வச்சு தான் யார் யார் எந்தெந்த கிரிட் பொசிஷனை பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும். ஒவ்வொரு டீம்லேருந்து டிரைவர்ஸ் வராங்க. கபேட்டாவும் டிரைவ் பண்ண வராரு. அப்போ மினமாட்டோட மிஷின் அங்கே நிற்கிறத பார்த்துட்டு மினமாட்டோ நீ இன்னும் ஏன் இங்கே வரல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இந்த பக்கம் ஷிபாக்கு நல்லாவே தெரியும் மினமாட்டோ இட்டாலி போனது. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒரே டீம் தானே. நீ மினமாட்டோ நெருங்கிட்டேன்னு நினச்சிட்டு இருந்தல்ல மினமாட்டோ உன்னை விட்டு இன்னும் தூரமாக போயிட்டான். நீ இதை எப்படி பார்ப்பியோ எனக்கு தெரியல ஆனால் இது எனக்கு ஒரு சான்ஸ். இந்த ஒரு ரேஸில் மட்டும் நான் ஃபஸ்ட்டு வந்தேன்னா இந்த உலகமே என்னை திரும்பி பார்க்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த பக்கம் கபேட்டா மினமாட்டாவே நினச்சிக்கிட்டு மிஷினை வந்துட்டு அந்த சாண்ட் கிட்ட விட்டுறாரு. கபேட்டாவுக்கு சின்னதாக கான்சன்ட்ரேஷனாக போயிடுச்சு. அப்புறமா தான் கபேட்டாவுக்கு தெரியுது மினமாட்டோ இட்டாலி போயிட்டாரு அப்படின்ட்டு. கபேட்டா அவன் திரும்ப போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. அப்போ தான் அவரோட டீமோட சீஃப் சொல்கிறாரு இன்னும் 3 நிமிஷம் இருக்குது நீ நினச்சா உன்னால் ஒரு அட்டாக் பண்ண முடியும் போ கபேட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே கபேட்டாவுக்கு திரும்ப உத்வேகம் பிறக்குது. ஆமாம் இந்த குவாலிஃபயர் இன்னும் முடியல அப்படின்னு சொல்கிறாரு. கபேட்டா டீமில் 2 பேர் ஒன்று கபேட்டா இன்னொன்று கோமசாவா. அவர் தான் இந்த டீமோட ஏசு. அவருக்கு இந்த ரேசிங்கில் ஏற்கனவே 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இவரோட டைமிங்கே முன்னாடி கபேட்டா முந்திட்டாரு. ஸோ இவனோட ஃபர்ஸ்ட் ரேஸ்லேயும் இவன் என்னோட ரெக்கார்டை முந்திட்டான்னா நான் ஏசாக இருந்து என்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சும்மா போட்டு முறுக்கிறாரு. இந்த குவாலிஃபயர்ஸில் ஷிபா அப்புறம் இஷிஹாரா 2 பேருமே 43 செகண்ட் ரேஞ்ச் அட்டைன் பண்ணுறாங்க. பட் நம்ம கோமசோவா 40 செகண்ட் ரேஞ்சே அட்டைன் பண்ணுறாரு. எஸ் ஃபைனலாக 40 செகண்ட் ரேஞ்ச் அட்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னு அவர் கேஷுவலாக போயிட்டுருக்க திடீர்னு கண்ட்ரோலை இழக்கிறாரு. இழந்துட்டு வால்ஸ்லேயே போயிட்டு கிராஷ் ஆயிடுறாரு. பட் மிஷின் மட்டும்தான் சேதாரமாச்சு அவருக்கு எதுவும் அவலை. அது மட்டும் இல்லாமல் டாப் டைமும் இப்போ அவர்கிட்ட தான் இருக்குது. அப்போ நம்ம கபேட்டா நினச்சி பார்க்குறாரு கோமசாவா அவரோட பெஸ்ட்டை பண்ணார் அதுக்கு உண்டான ரிசல்ட்டும் கிடச்சிச்சு ஆனால் நான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ அவங்க டீமோட சீஃப் வந்துட்டு நீ டாப் டைம் எடுத்ததெல்லாம் ஓகே பட் இந்த காரை உன்னால் திரும்ப நாளைக்கு ரேஸில் யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு கோமசாவா பரவாயில்ல நம்மக்கிட்ட தான் மொத்தம் 3 கார் இருக்குல்ல கபேட்டா கிட்ட ஒன்றுனாலும் இன்னொரு ஸ்பேர் கார் ஒன்று இருக்குல்ல அதை வச்சு நான் நாளைக்கு ஜெயிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு அந்த சீஃப் சொல்கிறாரு அது வெறும் ஸ்பேர் கார் தான் நார்மல் கார்ஸை விட அது 0.5 செகண்ட்ஸ் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும் இதை வச்சுட்டு நீ டாப் கார்ஸை விட கம்ப்ளீட்டே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு கோமசாவா இருந்துட்டு நான் ஏதோச்சு பார்த்துக்கிறேன் என்ன டிரைவ் பண்ண மட்டும் விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு அந்த சீஃப் யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு கபேட்டாவை பார்த்து கபேட்டா உன் காரை கோமசாவா கிட்ட கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி. இந்த ரேஸே ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. கோமசாவா தான் டாப் டைம் அண்ட் போல் பொசிஷன் ரெண்டுமே வச்சுருக்காரு. ஸோ இதுதான் ஒரு ஆப்வியஸான ஒரு ரிசல்ட்டு. யார் ஏசோ அவங்கக்கிட்ட தான் ஃபாஸ்டஸ்ட் கார் இருக்கணும் அந்த காரை வச்சு கோமசாவா இந்த ரேஸை ஜெயிப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ அந்த டீமில் இன்னொருத்தர் அப்போ கபேட்டா அப்படின்னு சொல்ல வராரு. இந்த ரேஸில் செகண்ட் டிரைவரோட ஜாப் என்னென்னா ஏசை சப்போர்ட் பண்ணுறது தான். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் ஸ்பேர் கார் யூஸ் பண்ணுறது கபேட்டாவுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமாகவும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பட் இப்போ இருக்கிற பொசிஷனில் அந்த ஸ்பேர் காருக்கு அந்தளவுக்கு பவர் கிடையாது. ஸோ கோமசாவோட மிஷினில் இருந்த அந்த இன்ஜினை செக் பண்ணிவிட்டு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்னா அதை நம்ம இதில் இன்சர்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஃபைனலாக ரேஸ் டே வருது. கபேட்டா சொல்கிறாரு என்னதான் இது ஸ்பேர் காராக இருந்தாலும் இந்த காருக்காக என் டீம்மேட்ஸ் எல்லாருமே ஆத்திரி பகலாக உழைச்சிருக்காங்க இந்த காரை வச்சு என்னால் முடிஞ்சதை நான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி அந்த காரை வச்சு ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது பட் அப்புறமா தான் கபேட்டாக்கு தெரியுது அந்த கார் அந்தளவுக்கு திரும்ப மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் நோபுவும் நோட்டீஸ் பண்ணுறாரு கபேட்டா ஸ்பேர் கார் ஓட்டுறத. என்ன தான் இது ஸ்பேர் காராக இருந்தாலும் கபேட்டா நீ இதை செஞ்சே ஆகணும் அந்த மாதிரி ஒரு காட்டை வச்சு எப்படி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிச்சியோ அதே மாதிரி ஒரு மிராக்கிளை நீ நடத்தியே தீரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இது வரைக்கும் நீ இந்த மாதிரி பல வால்ஸை ஓவர் கம் பண்ணி வந்திருக்க இது உன்னால் பண்ண முடியும் இது உன்னால் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படிங்கிறாரு. டெஸ்டர்னெல்லாம் முடிஞ்சு ஃபைனலாக ரேஸ் ஆரம்பிக்க போது கபேட்டா 5th பொசிஷனில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. எல்லோரும் சும்மா வெறி கொண்டு ஆரம்பிக்கிறாங்க. கோமசாவாவும் நல்லா தான் ஆரம்பிக்கிறாரு பட் நேற்று நடந்த அந்த கிராஷை நினச்சி பார்க்குறாரு. உடனே பிரேக் போட்டுறாரு. அந்த சமயத்தில் இவர் 3rd பொசிஷனுக்கு வந்துடுறாரு. பட் இந்த பக்கம் கபேட்டா எந்த ஒரு தப்பும் பண்ணாமல் 4th பொசிஷனுக்கு வந்துடுறாரு. பட் அது கொஞ்ச நேரத்துக்கு தான். கபேட்டா ரொம்ப கஷ்டப்பட்டு அவரோட டிரைவிங் ஸ்டைலை பார்த்துட்ருக்காரு. பட் என்ன தான் பண்ணாலும் அவரால் அந்தளவுக்கு திருப்ப முடியல. திரும்ப அந்த சாண்டுக்கிட்ட போயிட்டு இப்போ அவர் 7th பொசிஷனுக்கு இறங்கிடுறாரு. அப்போ கபேட்டாவோட டீம் மெம்பர் சொல்கிறாங்க நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அந்த மிஷினை திரும்புறதுக்கு தான் நம்ம ஏதோ பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ அந்த சீஃப் சொல்கிறாரு ஆமாம் பட் கபேட்டா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக திங்க் பண்ணான். திரும்பாத மிஷினுக்கு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் வைக்கிறத விட அவன் ஸ்பீடை என்ஹான்ஸ் பண்ணிவிட்டு அந்த மிஷினுக்கு ஏற்ற மாதிரி தன்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இங்கே கபேட்டா அந்த மிஷினுக்கு ஏற்ற மாதிரி தன்னை கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கிட்டு இருக்காரு. அந்த பழகிட்டு இருக்கிற கொஞ்ச நேரத்துலேயே ஒருத்தர் ஓவர்டேக் பண்ணுறாரு. அதே மாதிரி அடுத்த டர்ன்லேயே இன்னொருத்தரையும் ஓவர்டேக் பண்ணுறாரு.
இப்போ கப்பேட்டா 5th பிளேஸ்க்கு வந்திருக்காரு. க்ரௌட் எல்லாம் பார்த்துட்டு அந்த 63 அது யார் அவன் யாரா அவன் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. கப்பேட்டா இப்போ ஹட்டாக்கு பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. ஹட்டா இந்த பக்கம் சொல்றாங்க, அதனால என்ன பீட் பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கப்பேட்டா அந்த மாதிரி வித்தியாசமாவே டிரைவ் பண்ணிட்டு இருக்காரு, இன்னும் கொஞ்சம் தான் அப்படிங்கிற மாதிரி. திடீர்னு ஹட்டா அவங்களோட மிரர்ல செக் பண்ணி பார்த்தா கப்பேட்டாவை காணவே காணும். எங்க அவன் முன்னாடி இருக்கானா அப்படின்னு செக் பண்ணி பாக்குறாங்க, அப்பவும் காணும். அப்புறமா தான் எங்கன்னு பார்த்தா ஹட்டாவோட மிஷினோட டெய்லுக்கு பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. ஹட்டா முன்னாடி ஒரு கார்னர் நோட்டீஸ் பண்றாங்க. அந்த டைம்னு பார்த்து கப்பேட்டா சைட் டு சைடு வந்துடுறாரு. ரெண்டு கார்ஸும் ஒரே மாதிரி போயிட்டு இருக்கு. இப்போ ஹட்டா பிரேக் போடலைன்னா ஒரு கிராஷ் கண்டிப்பா ஆயிரும். ஹட்டா பிரேக்ஸை ப்ரெஸ் பண்ண உடனே கப்பேட்டா உடனே அவங்கள பாஸ் பண்ணிடுறாரு. இப்போ கப்பேட்டா திரும்ப அவரோட பொசிஷனான 4th பிளேஸ்க்கு வந்துடுறாரு. இப்போ கப்பேட்டாக்கு முன்னாடி இருக்கிறது அவர் டீம்மேட்டான கோமசாவா தான். அவங்க டீம் எல்லாம் கொஞ்சம் பேனிக் ஆகுறாங்க. இதே மாதிரி கப்பேட்டா போயிட்டு இருந்தான்னா கோமசாவாவே பீட் பண்ற அந்த சான்ஸ் இருக்கு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்றது, கப்பேட்டாவை அந்த 4th பொசிஷனே மெயின்டைன் பண்ண சொல்றதா இல்லை என்ன அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் கோமசாவாவும் கப்பேட்டா மாதிரி ஒரு புவர் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவர் தான். அவர் அந்த கிராஷ் ஆன இடத்த கண்டு கொஞ்சம் பயப்பட்டு இருந்தாருல்ல, அவரும் இதுக்கு மேல என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஆக்சலரேட்டர் அனுப்புறாரு. கப்பேட்டாக்கும் கோமசாவாக்கும் ஒரு வேற லெவலான ஒரு ஃபியர்ஸ் பேட்டில் நடக்குது. கப்பேட்டா உன் திறமையை நான் ஒத்துக்கிறேன், பட் இந்த டீமோட ஏஸ் நான் தான், நான் உங்ககிட்ட கண்டிப்பாக தோக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போராடுறாரு. ஹட்டா கிட்ட யூஸ் பண்ண அதே டெக்னிக்கை இங்கே யூஸ் பண்ணலான்னு கப்பேட்டா பார்க்குறாரு. பட் கோமசாவா எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டே இருக்காரு. பட் ஒரு கார்னரில் ஃபைனலாக கப்பேட்டா 3rd பிளேஸ்க்கு வர்றாரு. கப்பேட்டாக்கு முன்னாடி இப்போ இருக்கிறது ரெண்டு பேருமே சாம்ஸ் தான். ஃபர்ஸ்ட்ல இஷிஹாராவும் செகண்டில் ஷிபாவும் இருக்காங்க. அப்போ கரெக்டாக கப்பேட்டாவோட டீம் மெம்பர் ஒன்று நோட்டீஸ் பண்ணுறாரு. கப்பேட்டாவோட இன்ஜின் சவுண்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த சீஃப் சொல்கிறாரு, செகண்ட் லேப்பில் கப்பேட்டா அந்த சாண்டில் காரை விட்டார்ல, ஸோ அந்த ரேடியேட்டரில் சாண்ட் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே கப்பேட்டா கிட்ட கேட்குறாரு, கப்பேட்டா வாட்டர் டெம்பரேச்சரில் ஏதோ மாறுதல்கள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. கப்பேட்டா சுத்தமாக ஆன்சரே பண்ணாமல் ஓட்டிக்கிட்டே இருக்காரு. கப்பேட்டா தனக்குள்ளேயே நினச்சிக்கிறாரு, எனக்கு தெரியும் ப்ரெஷரும் வாட்டர் டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னு எனக்கு தெரியும். இதே மாதிரி போச்சுன்னா இன்ஜின் பேர்ன் ஆயிரும்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் இவ்வளோ தூரம் வந்துட்டேன், இதுக்கு மேலே என்னால் திரும்பி போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ அந்த கார்கிட்டயே சொல்கிறாரு, நான் இப்போ கேட்க போகிறது கஷ்டம்னு தெரியும், ஆனால் இந்த மேட்ச் முடிய வரைக்கும் நீ ஓடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டிஸ்டன்ஸை ஷார்டன் பண்ணிகிட்டே வராரு. இப்போ டாப் 1, 2, 3 மூணு பேரும் கிட்டத்தட்ட ஒரு லைனாக தான் வந்துட்டுருக்காங்க. அந்தளவுக்கு பெரிய கேப் மூணு பேர்த்துக்குமே கிடையாது. அப்போ அந்த சீஃப் சொல்கிறாரு, அவனுக்கு அதிர்ஷ்டம் இருந்தா இந்த ரேஸ் முடிகிற வரைக்கும் அந்த மிஷின் தாக்கு பிடிக்கும். உடனே அந்த டீம்மேட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, அதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி தானே அப்படிங்கிற மாதிரி. பட் கப்பேட்டா அதை தான் தேர்ந்தெடுத்திருக்கான், இந்த ரேஸை பாதுகாப்பாக முடிக்கணுங்கிறத விட அவன் ஜெயிக்கணும்னு நினைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அந்த சீஃப் சொல்கிறாரு. செகண்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கப்பேட்டா தன்னோட பெஸ்ட்டை கொடுக்கலான்னு போயிட்டு இருக்கும்போது பிரேக்ஸ் அந்தளவுக்கு பிடிக்கல. ஹீட் ரொம்ப அதிகமானதுனால பிரேக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் ஆகிட்டே இருக்கு. கப்பேட்டா இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. கப்பேட்டா ரொம்ப வித்தியாசமாக திரும்புறான்ல அப்படின்னு கேட்கறதுக்கு நோபு சொல்கிறாரு, அவன் திரும்பலை, அவன் கார் ட்ரிஃப்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. அவன் இப்படி ட்ரிஃப்ட் பண்ணுறதுனால அவன் ஸ்பீடு குறையாமல் அவனால் போக முடியும். பட் ஒரு சின்ன மிஸ்டேக், கிராஷ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ கப்பேட்டா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பட் சிவா, நான் உன்னை விடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவர் எப்படி அட்டாக் பண்ணாலும் பிளாக் பண்ணுறாரு. ஃபைனலாக ஒரு டேர்னுக்கு அப்புறம் மூணு கார்ஸும் சைட் பை சைடாக இருக்காங்க. பட் திரும்ப இஷிஹாரா டாப்பில் வந்துடுறாரு. பட் இந்த பக்கம் விடாமல் கப்பேட்டா போராடுறாரு. அதே மாதிரி அந்த பக்கம் சிவா சுத்தமாக விடாமல் அந்த பக்கம் அவரும் போராடிட்டு இருக்காரு. ஃபைனலாக ஷிபா ஃபஸ்ட்டு வந்து, இப்போ கப்பேட்டா செகண்ட் பிளேஸில் இருக்காங்க, இஷிஹாரா இப்போ 3rd கமிச்சு விட்டாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து மூணு பேரும் மிகப்பெரிய இன்டென்ஸான ஒரு பேட்டிலுக்குள்ளே போகிறாங்க. யாரும் யாருக்கு சளைச்சவங்க இல்லை அப்படிங்கிறத நிரூபிச்சுட்டு இருக்காங்க. ஃபைனல் கார்னர் வருது, டைரா லீடில் இருக்காரு, அவருக்கு கொஞ்சம் பின்னாடி ஷிபா இருக்காரு. மிகப்பெரிய ஒரு ஹீட்டர் பேட்டில் போயிட்டுருக்கு. கப்பேட்டாக்கு அந்த ஃபினிஷிங் லைன் தெரியுது. கரெக்டாக அந்த சமயம்னு பார்த்து கப்பேட்டாவோட இன்ஜின் ப்ளோ ஆயிடுது. கப்பேட்டா தன்னோட மொமெண்டமை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டு வராரு. பட் இந்த ரேஸ் ஹருணா மாதிரி போல, இந்த ரேஸில் ஃபஸ்ட்டு வந்தது நம்ம கப்பேட்டா தான். க்ரௌட் எல்லாரும் கத்துறாங்க, கப்பேட்டா கப்பேட்டா அப்படிங்கிற மாதிரி. ஃபைனலாக தன்னுடைய ஃபர்ஸ்ட் ரேஸ்லேயே ஃபர்ஸ்ட்டாக வந்து ஜெயிக்கிறாரு. ஃபைனலாக அந்த வின்னர் ட்ராஃபியும் கையில் வாங்குறாரு. என்ன ஒரு மொமெண்ட்டு, பார்க்கும்போது விரித்தனமாக இருந்துச்சு. அப்புறமா ஒரு நியூஸ் கேட்குறோம், F1 இட்டாலியன் கிராண்ட் பிரிக்ஸோட ஃபைனல் ரேஸ், அதில் ஜப்பானோட டாப் 2 டிரைவர்ஸ் விரித்தனமாக போட்டி போட்டுக்கிறாங்க. அது யாருன்னு பார்த்தா நவோமி அண்ட் கப்பேட்டா. இந்த F1 யார் ஜெயிக்க போகிறா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுத்து அதோட முடிக்கிறாங்க. செம்ம வெறித்தனமான ஒர்த்தான ஒரு அனிமே. இதோட அனிமே ஃபினிஷ் ஆகுது. இதுக்கு மாங்காவும் இருக்கு, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போயிருப்பாங்க. அதை நீங்கள் போய் படிக்கிறதுனால படிச்சு பாருங்க, அதுவும் மாசாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நான் வேற ஏதாச்சும் அனிமே பற்றி பேசணும்னு நினச்சிங்கனாலும் அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க, பேசிடலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வேற லெவலான ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய்.